வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் தேவதை கண்டின் எபிசோட் 55. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்மு கிளம்பி போகிறா. அப்போ ஆதி உடஞ்சி போய் நிற்கிறாரு. புருஷன் ஒரு மாதிரிதான் இருக்காரு. அம்மு வாசல் கிட்ட அப்போ யாரோ மயங்கி விழுறாங்க. எல்லாரும் ஷாக்கு. அப்புறம் எல்லாம் கத்துறாங்க. அம்மு தெரியும் பார்த்து ஷாக் ஆகிறா. மயக்கம் போட்டு விழுந்தது வேற யாரும் இல்லை, நடராஜன் தாத்தா தான். மயக்கம் போட்டு விழுந்தாரு. பாட்டி என்னங்க என்னாச்சுங்கன்னு கதறி அழறாங்க. வாசு, அம்மு உடனே தாத்தாக்கு என்னாச்சுன்னு பாருவா. அம்மு பேக கீழே போட்டு ஓடி வரா. மித்ரா அமைதியாக இருக்காமல் வாய விடுறா. மித்ரா, டாக்டரை கூப்பிடாம இவ்வளோ கூப்பிடுறாங்க. அது இல்லாமல் இவ என்ன பெரிய டாக்டர் மாதிரி முன்னாடி போகிறா. வாசு மித்ரா ஒரு முறை முறைக்கிறாங்க. அமைதியாகிறா. அம்மு வேகமாக போய் தாத்தாவை பார்க்குறா. அம்மு தாத்தாவை பார்க்குறா. எல்லாரும் பதட்டமாக இருக்காங்க. பாட்டி ரொம்ப அழறாங்க. வாசு, அத்தை மாமா கொன்று ஆகாது, நீங்கள் கவலைப்படாமல் இருக்க. அம்மு செக் பண்ணுறா, ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. இதை ஆதி நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இதை அம்மு பார்க்குறா. அம்மு மைண்ட் வெஸ், ஓ இதெல்லாம் உன் வேலை தானா? ஆதி மைண்ட் வெஸ், அஃப்கோர்ஸ் ராட்சசி. அம்மு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாம், சாதாரண மயக்கம்தான், சரியாயிடுவார். கொஞ்சம் ஜூஸ் மட்டும் கொடுங்கன்னு கிளம்ப பார்க்குறா. பாட்டி, அம்மு எங்கே போகிற? அம்மு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு பாட்டி, கிளம்புறேன். பாட்டி அழுதுட்டு, நீ போகிறன்னு சொன்னதும் தாத்தாக்கு பார்த்தியா என்னாச்சுன்னு? ப்ளீஸ்டா போகாத. மூ மைண்ட் வேஸ், பாட்டி தாத்தா பொய்யா நடிக்கிறாருன்னு எப்படி சொல்லுவேன்னு புலம்புறா. பாட்டி தாத்தாக்காக பண்ணுமா? அம்மு யோசிக்கிறா. தாத்தா ஓர கண்ணால அம்மு பார்க்குறாரு. அம்மு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, ராடு வேலை பார்த்துட்டு இருக்க தாத்தா, நீ உனக்கு இருக்கு, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சரி இருக்கேன் தாத்தாக்காகன்னு சொல்கிறான். ஆதி மைண்ட் வேஸ், போட்ட பிளான் சக்ஸஸ்னு ஸ்மைல் பண்ணுறாரு. மித்ரா மைண்ட் வேஸ், அடைச்ச இவனி போக மாட்டாளா? போனால் ஆதி கூட நிம்மதியாக பேசலான்னு பார்த்தா இவருக்காளே. ஸ்ருதி மைண்ட் வேஸ், ஐயோ கடவுளே இவ போகலையா? இவ போனால் இந்த மித்ரா மட்டும்தான், ஈஸியாக துரத்திடலான்னு பார்த்தா இவ போகலையா? போலமிட்டே இருக்கா. பசு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டாலும் ஒரு ஃபீலிங்கில் வேலை இருக்குன்னு வெளியே கிளம்புறாங்க. பசு கிளம்புனதும் பாட்டி எல்லாரும் போங்க, அதான் அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல எல்லாரும் போகிறாங்க. அகில எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் மேலே ரொம்ப போகிறாங்க. அப்போ புருஷும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஆதி தாத்தா புருஷ் கையில் தம்ஸ் அப் காட்டி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. அம்மு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. புருஷ் வேகமாக போய் ஸ்வீட் சாப்பிடலான்னு போகிறாரு. புருஷ் ஹாப்பியாக ஸ்வீட்டை வாயில் வைக்க போகிறாரு. அப்போ ஒரு கை தடுக்குது. அது வேற யாரும் இல்லை, அம்மு தான். அம்மு, சார் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க? புருஷ் ஃபேஸ் அப்பாவே வச்சுட்டு அம்மையும் ஸ்வீட்டையும் பார்க்குறாரு. அம்மு என்ன ஜேம்ஸ் பாண்டு, பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு ஸ்வீட்டா? புருஷ் என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. பாரு எல்லாமே எனக்கு தெரியும் ஜேம்ஸ் பாண்டு, தாத்தா நடித்தாருன்னு. அம்மு சொன்னதும் புருஷ் பல் ஸ்மைல் பண்ணுறாரு. அம்மு ஸ்மைல் பண்ணிவிட்டு, இது யார் கொடுத்த ஐடியா ஜேம்ஸ் பாண்டு? புருஷ் அதெல்லாம் யார் இல்லைன்னு வேணுன்னு அங்கேருந்து ஆதிரும்பு போகிறாரு. அம்மு சிரிச்சிட்டு, நான் போகக்கூடாதுன்னு நீங்கள் மூணு பேரும் பண்ண ஃப்ராடு வேலை தான் தெரியும். ஜேம்ஸ் பாண்டு நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு புரியுது. ஸ்மைல் பண்ணிவிட்டு மேலே போகிறா. புருஷ் ஆதியை பார்க்க வராரு. தாத்தா ஆல்ரெடி ஆதி கூட தான் பேசிகிட்ருக்காரு. ஆதி என்னப்பா இவ்வளோ வேகமாக வரீங்க? புருஷ் நம்ம பிளான் போட்டது மருமகளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆதி. ஆதி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, தெரியும்பா தாத்தா கையை பிடிச்சப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. புருஷ் அப்படியா, அவள் இதை யார்கிட்டயோ சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது? ஆதி அவள் அப்படி யார்கிட்டையும் சொல்ல மாட்டாள். அப்படி என்ன நடந்திருக்குன்னு வாங்க போய் பார்ப்போம். ஆதி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ளாஷ் பேக் ஓப்பன். அம்மு வேகமாக மேலே போகிறான். ஆதி மைண்ட் வேஸ், இவள் போகிற வேகத்தை பார்த்தா எப்படியும் கண்டிப்பாக ஏதோ செய்ய போகிறான்னு பின்னாடி போகிறாரு. ஆதி அம்மு ரூமுக்கு வெளியே நின்று பார்க்குறாரு. அம்மு அவள் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான், பாஸ்போர்ட்லாம் எடுத்து வைக்கிறான். இதை ஆதி பார்க்குறாரு. ஆதி மைண்ட் வேஸ், எனக்கு தெரியும் ராட்சசி,
நீ இப்படி தான் ஏதாவது பண்ணுவேன்னு இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு போகிறாரு. இப்போ கரெக்டாக தாத்தா புருஷன் அங்கே வராங்க. தாத்தா, என்ன ஆதி இப்படி ஷேடாக வர? ஆதி, அது ஒன்றும் இல்லை தாத்தா, அம்முக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அம்மு இப்போ கிளம்பிட்டு என்ன பண்ணுறது தெரிலன்னு அதான் யோசிக்கிறேன் தாத்தா. ஆதி புருஷ தாத்தா யோசிக்கிறாங்க. தாத்தா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆதி, என்ன தாத்தா சொல்லுங்கள். தாத்தா, அம்மு கிளம்புறப்ப நான் நெஞ்சை பிடிச்சி மயக்கம் போட்டு விளறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அம்மாவை இருக்க வச்சிடலாம். ஆதி, அப்படி பண்ணால் பாட்டி பாவம், வேணாம் இது, வேறு யோசிக்கலாம். தாத்தா, இதை விட்டால் வேறு எதுவும் பண்ணாலும் அம்முவை நம்ம இருக்க வைக்க முடியாது. ஆதி புருஷ், மாமா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கு. ஆதி, நாம் அம்மு நம்மளை விட்டு போகக்கூடாது, ப்ளீஸ் ஆதி ஒத்துக்கோ. ஆதி யோசிக்கிறாரு. புருஷ் தாத்தா சொல்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. ஆதி, சரி தாத்தா ஒத்துக்கிறேன். ஃப்ளாஷ் பேக் க்ளோஸ். ஆதி தாத்தா மூணு பேர் சிரிக்கிறாங்க. ஈவினிங் ஆதி மேலேருந்து கீழே வராரு. ஆனால் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஆதி வரத்தை பார்த்துட்டு அந்த ஒர்க்கை அப்படியே விட்டுடுறான். அம்மு எதர்ச்சியாக வெளியே வரா. ஆதியை பார்த்துட்டு அனு ஆதிக்கிட்ட பேச வரா. அனு, ஆதி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? ஆதி, ஆ சொல்லுங்கள். அனு அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஏன்னு ஒரு சத்தம் வேகமாக வருது. ஆதி அருணும் மேலே பார்க்குறாங்க. அம்மு ஆதியோட ஃபேஸை பார்த்து சொழுக்கு போட்டு ஏய் மேலவான்னு சத்தமாக சொல்கிறா. ஆதி ஹாப்பியாக ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்து கூப்பிட்றான்னு. ஆதி, ஒய் ராட்சசி என்னையா கூப்பிட்டுன்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. அம்மு, ஏய் உன்னையார் கூப்பிட்டா? நான் அவளை கூப்பிட்டு நீ வான்னு உள்ளே போகிறான். ஆதி, அதான பார்த்தேன் என்னை கூப்பிட்டான்னு ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டேன், புலம்பிகிட்டே போகிறாரு. அம்மு கோவத்தோட ரூமில் இருக்கா. அனு உள்ளே வரா. மேம் கூப்பிட்டீங்களா? அம்மு, ஆமாம், நான் சொன்ன மெயில்ஸ் அனுப்பிட்டியா? ஏதாவது கால் வந்துச்சா? அனு இல்லைன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறா. அம்முக்கு கோபம் வருது. உனக்கு கொடுத்த ஒர்க்கை பார்க்காம அங்கேன்னு பேசிகிட்ருக்க. அனு, மேம் அது வந்து சொல்கிறதுக்குள்ளே அம்மு ஸ்லாப் பண்ணுறா. அனு கண்ணத்தில் கை வச்சு அம்மாவை பார்க்குறா. அம்மு, ஏய் என்ன சொல்கிறத பண்ணாமல் அங்கேன்னு பேச்சு உனக்கு? அம்மா இங்கே நடந்தது யார் அம்மாக்கிட்ட சொன்னா? சத்தமாக கேட்குறா. அனு நான் தான்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறா. அம்மு மறுபடியும் ஒரு ஸ்லாப்பு. இந்த ஃபேமிலியோட மிங்கிளாக பார்க்குறியா? தொலைச்சிரு உன்னை, போ. அனு போகிறா. ஆனால் மனசுக்குள்ளே பேசுகிறா, நான் ஆதியை மேரேஜ் பண்ணி இந்த ஃபேமிலியில் மிங்கிள் ஆவண்டி, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கொடின்னு நக்கலாக சொல்லிட்டு போகிறா. அனு டோர் ஓப்பன் பண்ணுறா. ஷாக்கு. தொடரும்.